வணக்கம். வரலாறு என்ற முதல் கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவின் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவிற்கு வந்தது, அது எந்த யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிக காலம். இந்த சிந்துவெளி நாகரிக காலம் இந்திய வரலாற்றில் வந்து கிமு 3300 கிமு 1900 வரைக்கும் காணப்பட்டது. சுமார் 1700 கிமு 1700 சிந்துவெளி நாகரிகம் முழுமையாக முடிவுற்றது. கிமு 500 வேத காலம் அதாவது ஆரியர்களோட காலம் இந்திய வரலாற்றில் தொடங்குது. அடுத்த ரெண்டாவது கேள்வி, ஆரியர்களின் வருகையால் டேஷ் எனும் காலகட்டம் தொடங்கியது. ஆரியர்களோட வருகையால் என்ன காலகட்டம், சிந்துவெளி நாகரிகம் முடிந்ததுக்கப்புறம் என்ன காலம் தொடங்குதுன்னா வேத காலம். இது வந்து ஆரியர்களோட காலத்தை வேத காலம் என்றும் அழைக்கிறாங்க. ஏன் இந்த வேத காலம் என்று அழைக்கப்படுகிறதுனா, வேதங்களை வந்து மையப்படுத்தி தான் வந்து இவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்தது, அந்த 4 வேதங்கள். அதனால் இவர்களுடைய காலம் வந்து வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக வேத காலம் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுகிறது, முன் வேத காலம், இது வந்து பின் வேத காலம். முன் வேத காலம் ரிக்வேத காலம், பின்னாடி வந்த வேதங்கள் யசூர் சாம அதர்வன ஆகிய 3 வேதங்களும் பின் வேத காலத்தில் வருகிறது. கேள்வி 3வது கேள்வி, இந்திய வரலாற்றில் கிமு அதாவது பொது ஆண்டிற்கு முன் 1500 வரைக்கும் இடையான காலகட்டங்கள் வேதங்கள் என்பதிலிருந்து இப்பெயரை பெற்றது. வேதங்கள் என்பதிலிருந்து என்ன பெயர் அப்படின்னா வேத காலம், ஆரியர்களோட காலம் வேத காலம். கிமு 1500 கிமு 1000 வரைக்கும் முன் வேத காலம் அல்லது ரிக்வேத காலம் என்று அழைக்கப்படும். கிமு 1000 to 600 இடையேயான காலம் பின்வேத காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. வேத காலத்தை 2 வகையாக பிரிப்போம். அடுத்த 4வது கேள்வி, ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும், இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்த மொழியை பேசும், இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய டேஷ் ஆவர். அவங்க ஆரியர்கள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாடோடிகள். ஆரியர்கள் முக்கியமாக என்ன பண்ணுன்னா நாடோடிகள் மற்றும் கால்நடை மேய்ப்பவர்களாக தான் வந்து காணப்பட்டார்கள். பெரும்பாலும் அவர்கள் வந்து நாடோடிகள் ஆரியர்கள். அடுத்த 5வது, மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா மத்திய ஆசியாவில் இருந்து இருக்கிற கருத்தை தான் வந்து பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அப்போது மத்திய ஆசியாவிலிருந்து அலை அலையாக குடிபெயர்ந்து இந்துகுஷ் மலைப்பகுதிகளில் உள்ள டேஷ் வழியாக வந்தனர். எந்த வழியாக வந்தனர், கைபர் கணவாய் வழியாக வந்தனர். இன்னொரு புக்கில் போலன் கணவாய் வழியாக வந்தனர்ன்றாங்க. ஆனால் மோஸ்ட்லி எந்த கணவாய் வழியாக வந்தார்னா கைபர் கணவாய் வழியாக தான் இந்தியாவிற்கு வந்தார்கள். அடுத்த 6வது கேள்வி, வேதகால நாகரிகத்தின் முக்கிய தொழில் எது. வேதகால நாகரிகம் என்பது கிராம நாகரிகம். அப்போ அவங்களுடைய முக்கிய தொழில் எதை பேஸ் பண்ணியிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மேய்த்தல். இந்தியாவிற்கு வரும்போது நாடோடியாக வந்தாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்தவொடனே என்ன பண்ணாங்க, கால்நடை மேய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வேளாண்மை அவர்களுடைய பிரபலமாகிறது. அப்போ வேதகால நாகரிகத்தில் ஆரியர்களின் மிக முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல். அடுத்த 7வது, ஆரியர்களின் வேளாண்மை முறை என்ன. ஆரியர்களின் வேளாண்மை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல காட்டை அழித்து எரித்து அந்த இடத்துல இருக்கிற அந்த வளத்தை வச்சு விவசாயம் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்களா, அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல போயிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இப்படி வேளாண்மை செஞ்சால் அவங்க எப்படி இருப்பாங்க, நாடோடிகளாக காணப்பட்டார்கள். அப்புறம் நிலையாக வேளாண்மை செய்யும் போது தான் வந்து பிற வேளாண்மை முறைகளை வந்து பின்பற்ற தொடங்கினாங்க. நிலையாக வாழ்ந்ததுக்கப்புறம் அது நாடோடிகளாக இருக்கும்போது அவங்க பண்ணது அழித்தெரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை. ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அதாவது அழித்து அழித்து செய்யும் வேளாண்மை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்த நிலத்தில் குறுகிய காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட டைமிற்கு மட்டும் வேளாண்மை செய்து பின்னர் அந்த நிலம் கைவிடப்பட்டு பின்னர் மக்கள் மற்றொரு இடத்திற்கு நாடோடி மாதிரி சென்று அந்த இடத்துல இதே மாதிரி வேளாண்மை செய்ய தொடங்குவார். இதுதான் வந்து அழித்து எரித்து செய்யும் வேளாண்மை முறை. இதை வந்து பின்பற்றியவர்கள் ஆரியர்கள். அடுத்த 8வது கேள்வி, வேதகால நாகரிகத்தின் இயல்பு என்ன. வேதகால நாகரிகத்தின் இயல்பு வந்து கிராம நாகரிகம். அவங்களோட இது வந்து எப்படி இருந்துச்சு, கிராமத்தை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சிந்துவெளி நாகரிகம்னா நகர நாகரிகம். அடுத்து கூற்றுகளை ஆராய்க, ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவார். ஆமாம், ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து நாடோடிகள். அவர்கள் நாடோடிகள் தான் வந்து இந்து குஷ் மலைப்பகுதியிலேருந்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்க. அப்போ நாடோடிகள் அவர்கள் அடிப்படையில் மேய்ச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு கால்நடைகளே முக்கிய சொத்து. கால்நடைகள் தான் வந்து அவர்களுடைய மிக முக்கிய தொழில். சிந்துவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாணிபம் வேளாண்மை இதெல்லாம் சொல்லலாம். அப்போ முதல் தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கால்நடை மேய்த்தல், அதான் வந்து இவங்களுக்கு முக்கிய சொத்து. அப்போ ரெண்டும் சரி.
அடுத்த 10வது கேள்வி, ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் டேஷ் ஆகும் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இதுதான் ஆரியர்களின் வாழ்விடம். ஆரியர்கள் வந்து இந்து குஷ் மலை கணபர் வழியாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்க. வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சிந்து பகுதிகள் பஞ்சாப் சிந்து நதி பாதும் மற்றும் அதன் துணையாறுகள் பாயும் பகுதிகளை வந்து குடியேறுறாங்க. அப்போ அந்த பகுதியில் 7 நதிகள் ஓடியது, அதை வந்து சப்த சிந்து என்று அழைக்கிறோம். அப்போ அவர்கள் வந்து குடியேறிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். பின் வேத காலத்தில் தான் ஆரியர்கள் இந்த பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து இந்த உத்தரப்பிரதேசம் பகுதியான கங்கை சமவெளிக்கு வராங்க. அப்போ ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் பகுதிகள் ஆகும், சிந்து நதி பாயும் பகுதி. பின்வேத காலத்தில் தான் கங்கை சமவெளி பகுதிக்கு வருகிறார்கள். அது 11வது கேள்வி, 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, என்னென்ன அழைக்கப்படுகிறதுனா சப்த சிந்து. சப்தம் என்பது 7, சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது 7 ஆறுகள் ஓடிய வளமான நிலப்பகுதி. அடுத்த 12வது கேள்வி, கிமு பொது ஆண்டிற்கு முன் 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்ந்தனர், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்வேத கால ஆரியர்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த சிந்துவெளி பகுதியிலிருந்து அந்த சப்த சிந்து என்ற பகுதியிலிருந்து காலப்போக்கில் என்ன பண்ணாங்க, கிழக்கு நோக்கி நகர்ந்து உத்தரப்பிரதேச பகுதிக்கு வராங்க, அதாவது கங்கை நதி ஓடும் பகுதிக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்வேத கால ஆரியர்கள். 13வது கேள்வி, 4 வேதங்களை வரிசைப்படுத்துக, ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். இந்த ரிக்வேதம் வந்து முன்வேத காலத்தில் தோன்றியது, யசுர் சாம அதர்வன ஆகியவை பின்வேத காலத்தில் தோன்றியது. அப்போ ரிக் யசுர் சாம அதர்வன. 14வது கேள்வி, வேத கால இலக்கியங்களை டேஷ் பிரிவுகளாக பிரிக்கலாம், வேத கால இலக்கியங்களை டேஷ் பிரிவாகனா 2 பிரிவாக பிரிக்கலாம், ஒன்று வாய்மொழி இலக்கியம், இன்னொன்று எழுதப்பட்ட இலக்கியம். சிருதி ஸ்மிருதி என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. 15வது கேள்வி, 4 வேதங்கள் ரிக் யசுர் சாம அதர்வன, அது 4 வேதங்கள் பிராமணங்கள் மற்றும் ஆரண்யங்கள் காட்டில் பாடப்படும் உபநிடதங்கள் உள்ளடக்கியது ஸ்ருதிகள் ஆகும், அவைகள் புனிதமானவை நிலையானவை கேள்வி கேட்க முடியாத உண்மைகள் என கருதப்பட்டவை. சரி, சுருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாது, இது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சுருதின்றதை வாய்மொழியாகவே அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்பட்டன, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுருதிகள். சரிங்களா, அது வந்து எழுதப்படவில்லை, வாய்மொழியாகவே அடுத்த பரம்பரை தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அது வந்து ஸ்ருதி. இது 16வது கேள்வி, ஆகமங்கள் தாந்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகியவை மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாகும். சரி, மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூலாகும், அவை நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகும். டேஷ் என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதியாகும். இது எழுதப்பட்டது அப்படின்னு வந்தாலே அது வந்து என்னது, ஸ்மிருதி. ஆகமங்கள் தாந்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் 2 மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் வந்து எழுதப்பட்டது, அப்போ அது வந்து ஸ்மிருதி என்று அழைக்கப்படுகிறது, இது வந்து மாற்றத்திற்கு உட்படும். 17வது கேள்வி, சத்தியமேவ ஜெயதே வாய்மையை வெல்லும் என்ற வாக்கியம் டேஷ் உபநிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது, முண்டக உபநிடதம் என்ற இதிலிருந்து வந்து எடுக்கப்பட்டது. 18, சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களிலும் கிடைத்துள்ள அந்த தொல்பொருள் ஆய்வு சான்று எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கருவிகள் மற்றும் மட்பாண்டங்கள். சிந்துவெளி நாகரிகத்திலையும் வந்து என்னென்னா அகழ்வாராய்ச்சி பொருட்கள் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கும், இலக்கிய சான்றுகள் வந்து குறைவாக கிடச்சிருக்கும். அதே நேரத்தில் ஆரியர்களோட காலத்தில் இலக்கிய சான்றுகள் அதிகம், தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றுகள் மிக குறைவாகவே கிடச்சிருக்கும். ஏன் இரும்பு கருவிகளை மென்ஷன் பண்ணோன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் எங்கேயுமே வந்து என்ன இரும்பை பயன்படுத்தவில்லை, அதே நேரத்தில் அவங்களும் மண்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க சிந்துவெளி நாகரிகத்தில். அவங்களுடைய மண்பாண்ட கலர் வந்து சிவப்பு மற்றும் கருப்பு, அதே நேரத்தில் ஆரியர்களோட மண்பாண்ட கலரு பழுப்பு நிற சாம்பல் மற்றும் பழுப்பு நிற மஞ்சள் கலரில் காணப்பட்டது. 19வது கேள்வி, வேத காலத்தின் கட்டங்கள் எது எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 கட்டங்கள், வேத காலம் வந்து 2 பிரிக்கிறோம், ஒன்று வந்து முன்வேத காலம், அடுத்து 2வது பின் வேத காலம். பின் வேத காலம் அதான் சொல்லியிருக்கிறோம், கிமு 1000 1000 வரைக்கும், கிமு 1500 கிமு 1000 வரைக்கும் முன்வேத காலம், கிமு 1000 கிமு 600 வரைக்கும் பின்வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 20வது கேள்வி, ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும், இரத்த உறவுகள் அதாவது தலைமுறை வாரிசுகள் கிளான் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும், எதுனா குளம், இந்த குளத்தை வச்சு தான் இந்த குடும்பத்தை வச்சு தான் வந்து அடுத்த இது வந்து என்ன பண்ணுவோம், குடும்பம் கிராமம் விஸ் ஜனா அதுக்கப்புறம் ஜனபதம், இந்த அமைப்பில் தான் வந்து ஒரு குளத்திலிருந்து தான் வந்து அந்த இதுவே அந்த அரசு ஆட்சியம் தான் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அடிப்படை அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா குளம், நம்மளோட இது
குடும்பம், சமூகம், சமுதாயம், நாடு. நன்றி, நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.